ஆதி தமிழர் பேரவை சார்பில் நெல்லை எல்ஐசி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை எல்ஐசி அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆதி தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் பாளை ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கோட்டி, பாளை ஒன்றிய தலைவர் தம்பி ஆதி தமிழன் பாளை பகுதி குருராஜ், நெல்சன் ஹோண்டா ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் காலே, சிபிஎம் மாவட்ட செயலாளர் பாஸ்கர், எஸ்டிபிஐ மாவட்ட செயலாளர் ஹயாத் முகமது, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அப்துல் ஜப்பார், மக்கள் அதிகாரம் அன்பு, இலக்கியன் கோபாலன், சேரைக்குமார் கலந்து கொண்டு அம்பேத்கர் வீட்டை சேதப்படுத்த தூண்டியவர்களை கைது செய்யவும், அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டை நினைவிடமாக மாற்றவும், பாதாள சாக்கடை நிறைவேற்றவும், இடஒதுக்கீடு ரத்து செய்யக்கூடாது என்றும் கோஷங்கள் எழுப்பி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன் நிறைவுரை வழங்கினார். இன்றைய தினம் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய மோடி அரசை கண்டித்து நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை இந்தியாவினுடைய தேசிய அவமானமாக இருக்கக்கூடிய மலக்குழி மரணத்தை தடுப்பதற்கு, விஷவாயு தாக்கப்பட்டு இறக்கக்கூடிய படுகொலைகளை தடுப்பதற்கு, தமிழகம் முழுவதும் கிராமங்கள் தோறும் பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய மருத்துவத்துறையில் இடஒதுக்கீட்டை இந்த மத்திய மோடி அரசு வஞ்சித்திருக்கிறது, நடைமுறைப்படுத்தாமல் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த அரசு வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு இல்லம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சேதப்படுத்தப்பட்டது, அவர்களை தூண்டிவிட்ட கைவர்களை கைது செய்ய வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இல்லத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும், மிக மிக முக்கியமாக மக்கள் கவிஞர் வரவரராவ் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் ஆனந்த் செல்குமே அவர்கள் மீதும் போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும், அவர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பல்வேறு சமூக நீதி இயக்கங்கள், கொடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தோழர்கள் எல்லாரும் அனைத்து இடங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் இதனுடைய கோரிக்கையை இந்த மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆதித்தமிழர் பேரவை சார்பில் தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலாளர் கலைக்கண்ணன் ஆதித்தமிழர் பேரவை.